வணக்கம் நண்பர்களே, இது உங்கள் கோ தமிழ் என்டர்டெயின்மெண்ட். இந்த வீடியோ பார்த்துட்டீங்கன்னா இது வந்து தேர்ட் லைனுக்கு உண்டான வீடியோ. அது மட்டும் இல்லாம இன்னைக்கு குவெஸ்டே வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ண போறோம். இன்னைக்கு குவெஸ்ட் பார்த்துட்டீங்கன்னா டெக்னீஷியன் சூப்பர் ஸ்டார்ஸ் வச்சு மேட்சை கம்ப்ளீட் பண்ணும். அதுவும் 10 மேட்ச் வந்து வின் பண்ணும். அதுவும் யாரை வச்சு பார்த்துட்டீங்கன்னா டெக்னீஷியன், அதுவும் 3 ஸ்டார் சூப்பர் ஸ்டார்ஸ் வச்சு கம்ப்ளீட் பண்ணணும். ஃப்ரெண்ட்ஸ், என்கிட்ட நிறைய பேர் வந்து நான் அன்லாக் பண்ணி வச்சிருக்கேன். ஸோ இதை வந்து 3 ஸ்டார்ஸ் வச்சு கம்ப்ளீட் பண்ணலாம். ஆல்ரெடி நான் ரெண்டு வீடியோ போட்டிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ், அதாவது பிகினர்ஸ்க்காக 1 and 2 ஸ்டார்ஸ் வச்சு எப்படி கம்ப்ளீட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஒரு ரெண்டு வீடியோ போட்டிருக்கேன். இது 3rd வீடியோ. அது மட்டும் இல்லாமல் இதுவும் பிகினர்ஸ்க்காக தான், ஈஸியாக நீங்கள் வின் பண்ணலாம். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் இந்த வீடியோவில் பார்த்துட்டீங்கன்னா குவெஸ்ட்டையும் நீங்கள் கம்ப்ளீட் பண்ண போகிறீங்க. இந்த குவெஸ்ட்டு நீங்கள் கம்ப்ளீட் பண்ணும் விதத்தில் உங்களுக்கு உண்டான ரிவார்ட்ஸும் கிடைக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அப்படியே பார்த்துட்டிங்கன்னா நம்ம மாஸ்டர்ஸ் ஆஃப் தி மேட் இவெண்ட்டில் இது தேர்ட் லைனுங்கிறனால ஃபுல் அண்ட் ஃபுல் நம்ம கம்ப்ளீட் பண்ணும்போது இந்த ஈவெண்ட்டை வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் கம்ப்ளீட் பண்ணிட்டோம் அப்படிங்கிற பட்சத்தில் ஃபுல் ரிவார்ட்ஸ் வந்து நம்ம க்ளைம் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்துட்டிங்கன்னா நான் எல்லா சூப்பர் ஸ்டார்ஸையும் செலக்ட் பண்ணி நான் ஈவெண்ட்டுக்குள்ளே வந்துட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் மேட்ச் வந்து நான் ரெடி கொடுத்து மேட்சுக்குள்ளேயே என்டர் ஆகியாச்சு. நம்மளோட ஃபர்ஸ்ட் ஆப்போனன்ட் பார்த்தீங்கன்னா வேற யாரும் ஃப்ரெண்ட்ஸ், மேட் ரெடில். ஸோ நம்ம வந்து ஒரு பவர் ஹவுஸ் கூட தான் மோத போகிறோம். நம்ம டெக்னீஷியன் தான் எடுத்துகிட்டு வந்தனால நமக்கு ஒரு மிகப்பெரிய அட்வான்டேஜ் இருக்குது. அதுவும் யாரோட மோத போகிறோம்னு பார்த்துட்டிங்கன்னா மேட்டடு கூட நம்மக்கிட்ட பார்த்துட்டிங்கன்னா அலிஸ்டர் பிளாக் இருக்கான். செம்மையாக விளாண்டு ஜெயிச்சிடலாம் பாருங்க. அதுவும் நம்ம வந்து 3 ஸ்டார் எடுத்துகிட்டு வந்திருக்கோம். இப்போ ஆப்போனன்ட் பார்த்தீங்கன்னா 1 ஸ்டார் தான். அதுவும் இல்லாமல் நமக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு அட்வான்டேஜும் இருக்குது. நம்மளோட ஆப்போனண்ட்டுக்கு பெரிய டிஸ்அட்வான்டேஜ் தான். நம்ம பாருங்கள், ஈஸியாக பேசியிருக்க பேசிட்டுக்கவே என்னோட ஃபினிஷர் வந்து யூஸ் பண்ணி அவனை பின் பண்ணிட்டேன். அவன் சொல்கிறான், எழுந்திரிக்கிறதுக்கு ட்ரை பண்ணுறான், ஆனால் நான் விடலை. கரெக்டாக அந்த ப்ளூ கலர் லைனில் கரெக்டாக பின் பண்ணி ஜெயிச்சிட்டேன் பாருங்கள். ஒரு ஃபினிஷர் யூஸ் பண்ணேன், நான் வந்து ஈஸியாக வந்து வின் பண்ணியாச்சு. பார்த்தீங்கன்னா மேலே வருது பார்த்தீங்களா, டாப்பில் வந்து காட்டுறாங்க வின் 10 மேட்சஸ் வித்து அந்த 3 ஸ்டார்ஸ் டெக்னீஷியன் சூப்பர் ஸ்டார் வச்சு வின் பண்ணணும் 10 மேட்சஸ் அப்படின்னு சொல்லி வருது. அதில் 1 கம்ப்ளீட் ஆயிடுச்சு. இன்னும் 9 மேட்சஸ் கம்ப்ளீட் பண்ணோம்னா நான் அந்த குவெஸ்ட்டுக்கு உண்டான ரிவார்ட்ஸையும் க்ளைம் பண்ணிடலாம். இப்போ பாருங்க, ஒரு மேட்ச் கம்ப்ளீட் ஆயிடுச்சு, நான் கண்டினியூ கொடுத்துட்டேன், லோடிங் ஆகிட்டு இருக்கு. அடுத்து பார்த்துட்டிங்கன்னா அடுத்தது யாரோட மோத போகிறோம் அப்படின்னு பார்க்க போகிறோம். இப்போ பாருங்க, கம்ப்ளீட் ஆயிடுச்சு. இப்போ அடுத்து நம்மளோட ஆப்போனன்ட் பார்த்தீங்கன்னா வெல்வெட்டன் ட்ரீம். அவன் வைல்டு கார்டு தான், நமக்கு ஒரு டிஸ்அட்வான்டேஜ் இருக்குது. ஏன்னா வைல்டு கார்டு வந்து பவர்ஃபுல்லாக இருப்பாங்க, அதாவது டெக்னீஷியன் எடுத்துகிட்டு போய் விளாடும் போது. பட் இருந்தாலும் நம்ம 3 ஸ்டார், அவன் 1 ஸ்டார் அப்படிங்கிற பட்சத்தில் நம்ம ஈஸியாக வந்து வின் பண்ணிகிட்டே போகலாம். நான் பார்த்தீங்கன்னா இந்த மேட்ச்க்கு யார் எடுத்துகிட்டு போகிறேன்னு பார்த்துட்டிங்கன்னா டீமன் கிங் எடுத்துகிட்டு போகிறேன் ஃப்ரெண்ட்ஸ். டீமன் கிங் வெர்சஸ் வெல்வெட்டன் ட்ரீம், இது ஒரு செம்மையான மேட்சாக இருக்கும். பட் இதை நம்ம ஈஸியாக கம்ப்ளீட் பண்ணிடலாம். எதனாலும் பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட 3 ஸ்டார் இருக்கான், ஆப்போனண்ட் வந்து 1 ஸ்டார் தான். இப்போ பாருங்க, நான் எடுத்த உடனே டாமினேட் பண்ணி விளாட்றேன். ஃபுல் அண்ட் ஃபுல் ஸ்வைப் பண்ணி ஸ்வைப் பண்ணி விளாட்றேன். அவனை அடிக்கிறதுக்கே விடாமல் நான் வந்து அடிச்சிட்டேன். இப்போ பாருங்க, நான் சார்ஜ் அட்டாக் யூஸ் பண்ணலாம் யூஸ் பண்ணேன், அவன் ரிவர்சல் பண்ணால் அதை எதிர்த்து நான் இன்னொரு ரிவர்சல் போட்டிருக்கேன். இப்போ பாருங்க, குப்படி ட்ராப் முடிஞ்சது, அவன் கதை வந்து முடிஞ்சது ஃப்ரெண்ட்ஸ். ஒரு ஃபினிஷர் யூஸ் பண்ணேன், அவ்வளோதான். அவனால் எந்திரிக்க முடியல பார்த்தீங்களா, அவ்வளோதான். இந்த மேட்ச் வந்து நம்ம ஈஸியாக கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இது வந்து தேர்ட் லைனுங்கிறனால ஃபுல் அண்ட் ஃபுல் கம்ப்ளீட் பண்ணி நம்ம ரிவர்ஸ் எடுக்க போகிறோம். இதுக்கு முன்னாடி நான் போட்ட ரெண்டு வீடியோஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் நான் லிங்க் கொடுக்குறேன் ஃப்ரெண்ட்ஸ், அதை வந்து பார்த்துருங்க. இப்போ பாருங்கள், இந்த மேட்ச் கம்ப்ளீட் பண்ணி நான் கண்டினியூ கொடுத்துட்டேன். அடுத்த மேட்ச்க்கு போகிறதாக லோடிங் ஆகிட்டுருக்கு. இது வந்து பிகினர்ஸ்க்காகவே நான் வந்து கம்ப்ளீட் பண்ணுறேன். எதனாலன்னு பார்த்துட்டிங்கன்னா அவங்க வந்து புதுசு புதுசாக வந்து அவங்களை அப்கிரேட் பண்ணிக்கணும் அப்படிங்கிறக்காக நான் வந்து விளாண்டுருக்கேன். அது மட்டும் இல்லாமல் இந்த குவெஸ்டில் விளாடும் போது அதுக்குண்டான ரிவார்ட்ஸும் நீங்கள் க்ளைம் பண்ணிக்கலாம். ஈஸியாக வந்து உங்களுக்கு அமௌண்ட் பெருகும். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு உண்டான எபிலிட்டிஸ் அப்கிரேட் பண்ணணும் அப்படின்னாலும், ஸ்ட்ரென்த் அப்கிரேட் பண்ணுறதுனாலும் உங்களுக்கு ரிவார்ட்ஸ் கொடுப்பாங்க. அதை வச்சு நீங்கள் ஈஸியாக உங்களோட ரெஸ்ட்ரெஸ் வந்து அப்கிரேட் பண்ணி செம்மையான ஒரு லெவலுக்கு வந்து ரீச் ஆகணும் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்காக தான் இப்போ அடுத்த மேட்ச் பார்த்தீங்கன்னா டொமோசோ சியான் பார்க்கும்.
நம்ம ராண்டி ஆர்டனுக்கும் வந்து மேட்ச் ஏற்கனவே எங்களுக்கு உண்டான ஃபியூட் எல்லாம் ஸ்டார்ட் ஆன மாதிரி எல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. செம்மையா தான் இருக்குது பாருங்க. இப்ப பாருங்க நம்ம கிட்ட நோ சான்ஸ் ஆப்ஷன் இருக்கு பாத்தீங்களா. ஒரு அடி அடிச்சா அவன் முடிஞ்சான் பாருங்க. ரோப் ஹேங் டிடிடி அடிச்சாச்சா அவ்வளவுதான், அவனால எந்திரிக்க முடியாது. டேரக்டா நம்ம பின் பண்ணியாச்சு. ஒன் டூ த்ரீ அவ்வளவுதான் முடிஞ்சது பாத்தீங்களா. ஈஸியா வந்து வின் பண்ணியாச்சு. ராண்டி ஆர்டன் வெர்சஸ் கமோசா சியாம்பால ராண்டி ஆர்டனா வின் பண்ணியாச்சு ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளவுதான் இந்த மேட்ச். இப்போ பாருங்க 10 மேட்சஸ்ல நம்ம 3 மேட்ச் வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இன்னும் பார்த்துக்கிட்டிங்கன்னா 7 மேட்ச் கம்ப்ளீட் பண்ணால் போதும் நம்ம வந்து இந்த குவெஸ்ட்டை வந்து கம்ப்ளீட் பண்ணிடலாம். அந்த குவெஸ்ட்டை கம்ப்ளீட் பண்ணிவிட்டு அதனுடைய ரிவார்ட்ஸே நம்ம கிளைம் பண்ணிடலாம். இப்போ பாருங்கள் ஸ்டில் லோடிங் ஆகிட்டு இருக்கு. லோடிங் 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 வெயிட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த லோடிங் டைம் மட்டும் கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கும். ஸோ வெயிட் பண்ணுங்கள். இப்போ பாருங்கள் லோடிங் ஆகி முடிச்சிருச்சு. நம்ம ஏற்கனவே 2 லைன் வந்து கம்ப்ளீட் பண்ணனால க்ரீன் கலரில் காட்டு பார்த்தீங்களா, அது வந்து கம்ப்ளீட் பண்ணதுக்கான அர்த்தம். கம்ப்ளீட் பண்ணால் பார்த்தீங்கன்னா டாட்டட் லைன்ஸை வந்து ஒயிட் கலரில் காட்டும். அதுக்கப்புறம் பாருங்கள் அடுத்த மேட்ச் வந்து நம்ம என்ட்ரி வந்தாச்சு. அடுத்த மேட்ச் யாரோட பார்த்துட்டிங்கன்னா ரே மிஸ்டீரியோ கூட நம்ம மோத போகிறோம். தி மாஸ்டர் ஆஃப் 619 அப்படின்னு சொல்லுவாங்க. நம்மளோட ரே மிஸ்டீரியோ கூட தான் மோத போகிறோம். அதுக்கு யார் எடுத்துகிட்டு வந்திருக்கேன்னு பார்த்தீங்கன்னா செத் ரோலின்ஸ் எடுத்துகிட்டு வந்திருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா இப்போ வரக்கூடிய எக்ஸ்ட்ரீம் ரூல்ஸில் எங்கள் ரெண்டு பேருக்கு மேட்ச் இருக்குது. அதுவும் ஐ வெர்சஸ் ஐ மேட்ச்னு சொல்கிறாங்க. அதுக்காக சரி இவனோட ஃபியூடு தான் அங்கே விளாண்டுருக்காங்களே, சரி அதுக்காக இங்கேயே நம்ம விளாண்டு பார்க்கலாம் அப்படின்ட்டு எடுத்துட்டோம்னா சரி பார்ப்போம் யார் ஜெயிக்கிறான் அப்படின்ட்டு. கன்ஃபார்மாக நம்ம கேமுங்கிறதுனால நான் விளாட்றதுனால ஈஸியாக நம்ம தான் ஜெயிப்போம். பட் அங்கே எக்ஸ்ட்ரீம் ரூல்ஸில் யார் ஜெயிப்பாங்க அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க, நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நான் என்னோட ப்ரெடிக்ஷன் படி ஐ மிஸ்டீரியோ ஜெயிச்சா நல்லா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். சரி பக்கம் போக்கு யார் ஜெயிப்பாங்க இப்போ பாருங்க. அவன் நமக்கு வந்து ஒரு ஃபினிஷர் யூஸ் பண்ணி அடிச்சுட்டா நான் வந்து ஸ்டன் ஆயிருந்தேன் பார்த்தீங்களா. ஏன்னா அவனோட எபிலிட்டி அது, அவனோட ஃபினிஷர் யூஸ் பண்ணனா நம்ம ஸ்டன் ஆயிடுவோம் அப்படிங்கிற எபிலிட்டி. என்னோட ஃபினிஷர் பார்த்துட்டீங்கன்னா நான் ஒரு ஸ்டாம்ப் அடித்தா போதும், அதாவது பிளாக் அவுட் அடித்தா போதும், ஈஸியாக வந்து அவனை வந்து பின் பண்ணிடலாம். அதோட எபிலிட்டி வந்து நம்மளுக்கு அந்த மேட்ச் முடிச்சு நான் கண்டினியூ கொடுத்தேன். லோடிங் ஆகிட்டு இருக்கு, வெயிட் பண்ணுங்கள். லோடிங் டைம் மட்டும் கொஞ்சமாக அதிகமாக தான் இருக்கும். இதே டைலாக் தான் நான் சொல்லிட்டு இருக்கேன். ஏன்னா எதனாலும் பார்த்துட்டிங்கன்னா அந்த லோடிங் டைம் மட்டும் எப்பவுமே அதிகமாக தான் இருக்குது. அந்த குறிப்பிட்ட டைமிங் வந்து கொடுத்துருப்பாங்க, அந்த டைமிங் கேட்ட மாதிரி தான் விளாடும். அடுத்த மேட்ச் பாருங்கள் டேக் மேட்ச்சு. இந்த டேக் மேட்ச் இல்லாமல் சிங்கிள் மேட்ச் இல்லைன்னா நம்ம இதுலேயே வந்து குவெஸ்ட்டு வந்து கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். ஏன்னா அவன் கேட்டது 1 vs 1 விளாண்டு தான் வந்து டெக்னீஷியன் சூப்பர் ஸ்டார் வச்சு ஜெயிக்க சொல்லியிருந்தான். இது வந்து 2 vs 2ங்கிறதுனால அந்த குவெஸ்ட்டுக்கு உண்டான இவெண்ட்டில் நம்ம விளாட்றது வந்து சேராது. ஸோ அதனால் வந்து எக்ஸ்ட்ராவாக ஒரு மேட்ச் வந்து நான் உங்களுக்கு விளாண்டு கட்ட போகிறேன். இப்போ பாருங்கள் நம்ம பேசிட்டு பேசிட்டுக்கவே நம்ம மேட்ச் வந்து ஸ்டார்ட் ஆக போகுது. நம்ம ஒரு டேக் மேட்ச் விளாட போகிறோம். அதுவும் யார் கூட பார்த்தீங்கன்னா ஊசோஸ் கூட விளாட போகிறோம். ஹவுசோஸோட எதிர்த்து நம்மக்கிட்ட பார்த்தீங்கன்னா ராண்டி ஆர்டன் இருக்கான். அது மட்டும் இல்லாமல் கெவின் ஓவன்ஸ் இருக்கான் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பாருங்கள் நான் ஒரு மூவ் யூஸ் பண்ணேன், அவனுக்கு வந்து ஸ்ட்ரென்த் குறைஞ்சிச்சு. இப்போ பாருங்க அவன் பேரி பண்ணி அடிக்கலான்னு பார்க்குறான். பேரி பண்ணிவிட்டு அவன் டேக் அடிச்சிட்டான். இப்போது டேக் டீம்ஸில் உள்ளவங்களுக்கு ஒரு பெரிய பலமே என்னென்னு பார்த்துட்டிங்கன்னா அவங்க வந்து டேக் அடித்தாங்கன்னா அவங்களுக்கு வந்து மொமெண்டமோ ஏதாச்சும் புது புது எபிலிட்டிஸ் வரும் ஃப்ரெண்ட்ஸ். அதனால் அவங்களுக்கு வந்து ஒரு செம்மையான எபிலிட்டிஸ் இருக்குது டேக் மேட்சில் மட்டும். இப்போ பாருங்கள் ஜே உசவ் நம்ம செம்மையாக அடிச்சிட்டோம். பாதி ஹெல்த் கொஸ்டனால அவன் வந்து டேக் அடிச்சு போயிட்டான். இப்போ பாருங்கள் ஜிம்மி உசவ் கூட சண்டை போட அவன் ரிவர்ஸில் அடிக்கலாம். நல்ல வேலை அவன்கிட்ட சிக்னேச்சர் வரணுறது இந்த மூவுக்கு வந்து வரல, அவனுக்கு ஒரு மூவுக்கு மட்டும் சிக்னேச்சர் வரணுங்கிறது ஃப்ரெண்ட்ஸ். அவன் மட்டும் ரிவர்ஸில் வச்சா நம்மனால் ரிவர்ஸல் பண்ண முடியாத அளவுக்கு அடிச்சுக்கலாம். அப்படிப்பட்ட எபிலிட்டி இருக்குது. பட் இந்த மூவ் வந்து அடிக்க முடியல. நான் வந்து என்னோட ஃபினிஷர் யூஸ் பண்ணி அவனை பின் பண்ணேன். பட் இருந்தாலும் பாருங்கள் அவன் எந்திரிச்சு நிற்கிறான். நான் வந்து வெயிட் பண்ணுறேன். எதுக்காகன்னு பார்த்துட்டிங்கன்னா நான் வந்து அவன் டேக் அடிக்கட்டும் அப்படின்னு தான் வெயிட் பண்ணேன். ஏன்னா கெவின் ஓவன்ஸ்க்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கணும் இல்லையா, அதுக்காக வெயிட் பண்ண ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பாருங்கள் நான் வந்து டேக் அடிச்சிட்டேன்.
என்னன்னு சொல்ல போனான்ட்டு பார்த்தீங்களா, அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பாருங்க, நம்ம வின் பண்ண போகிறோம். இப்போ பாருங்க, பாப்பா பவர் பாம்ப் கொடுத்தாச்சு. அவ்வளோதான் பாருங்க, கிரிட்டிக்கலாக செம்மையாக அடிச்சிட்டாங்களே. பாருங்க, டேரக்ட் பின்னு 1, 2, 3, அவ்வளோதான். இந்த டேக் மேட்சில் ஊசோஸ் எதிர்த்து நம்ம வின் பண்ணியாச்சு. ராண்டி ஆட்டனும் கெவின் ஓவன்ஸ் பார்த்தீங்களா, செம்மையாக வின் பண்ணியாச்சு. நம்மக்கிட்ட ஒரு டிஸ்அட்வான்டேஜும் இருந்தாலும் நம்ம வந்து கெத்து தான் அப்படின்ட்டு ப்ரூவ் பண்ணியாச்சு. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த மேட்ச்சு ஒரு டேக் மேட்சை நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம். அடுத்த மேட்ச் பார்ப்போம். அடுத்த மேட்ச் எப்படின்னா சிங்கிள்ஸ் கொண்டான மேட்ச் தான் வரும் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அதில் வந்து நம்ம வின் பண்ணோம்னா நமக்கு குவெஸ்ட் கொண்டான ரிவார்ட்ஸை நம்ம கிளைம் பண்ணலாம். இப்போ பாருங்கள், லோடிங் ஆகிட்டுருக்கு. நம்ம ஒரு டேக் டீம் மேட்ச்சே வந்து வின் பண்ணியாச்சு, அதுவும் ஊசோஸ் எதிர்த்தே வின் பண்ணியிருக்கோம். பட் நம்ம வந்து 3-3 ஸ்டார்ஸ் இருந்தோம், அவங்க 2-2 ஸ்டார்ஸ் தான். அதனால் சின்ன ஒரு அட்வான்டேஜ் நமக்கு இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். அடுத்த மேட்ச் பாருங்கள், சமாஞ்சோ கூட விளையாட போகிறோம். அதுக்கு வந்து யாரை எடுத்துகிட்டு போகலான்னு பார்த்துட்டிங்கன்னா, என்எக்ஸ்டியில் இவங்க ஒரு மேட்சஸ் சூப்பராக இருந்ததுனால நான் யார் எடுத்துகிட்டு போகிறேன்னா ஃபின் பேலர் எடுத்துகிட்டு போக போகிறேன். அதுவும் எதுனாலன்னு பார்த்துட்டிங்கன்னா, டீமன் கிங்கும் சமாஞ்சோவுக்கும் நடக்கும்போது செம்மையாக இருக்கும். அதுக்காக வந்து நான் எடுத்துகிட்டு போக போகிறேன். இப்போ லோடிங் ஆகிட்டு இருக்கு பாருங்க, டீமன் கிங் வெர்சஸ் சமாஞ்சோ, ஒரு சூப்பரான மேட்சாக இருக்க போகுது. இப்போ பாருங்கள், கேம் வந்து லோடிங் ஆகிடுச்சு. 3-2-1 பெகின் ஆகிடுச்சு பார்த்தீங்களா. இப்போ பாருங்கள், எடுத்த உடனே நான் ஸ்வைப் பண்ணி ஸ்வைப் பண்ணி அவனை அடிக்கிற கூட அடிக்கிறேன். ஆனால் அவன் பிளாக் பண்ணுறான். பிளாக் பண்ண உடனே நான் என்ன பண்ணேன், ஒரு சார்ஜ் அட்டாக் அடிச்சிட்டேன். அதுவும் பாருங்கள், கிரிட்டிக்கலாக அடித்த முடி எனக்கு டீபஃபிங் வந்துச்சு பார்த்தீங்களா. அதுவும் ஸ்லிங் பிளேட் அடிச்சுட்டேன். பாருங்க, நான் டாஜ் ஆகி ட்ரை பண்ணலாம்னு பார்க்குறேன். டாஜ் ஆயிடுச்சுன்னா எனக்கு மொமெண்டம் வரும், அது வந்து என்னோட அபிலிட்டி. அதுக்காக தான் இவன் எடுத்துகிட்டு வந்தோம் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்க, என்னோட ஃபினிஷர் யூஸ் பண்ணியாச்சு. பிளடி சண்டே யூஸ் பண்ணியாச்சு பார்த்தீங்களா. நம்ம ஃபினிஷர் யூஸ் பண்ணால் அவனுக்கு எக்ஸாஷன் ஆகும், அதுக்காக தான் ஃபினிஷர் யூஸ் பண்ணேன். இப்போ ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி விளாண்டுருக்கோம் பார்த்தீங்களா. இதுக்காக தான் சொல்கிறது, ஒவ்வொரு ரெசர்ஸ்க்கும் ஒவ்வொரு பவர் இருக்குது. அதை மெயின் பண்ணி நீங்கள் விளாண்டிங்கன்னா நீங்கள் தான் டாப்பு, நீங்கள் தான் வந்து சீக்கிரமாக வின் பண்ணிடலாம். இப்போ பாருங்கள், ஃபினிஷர் புப்படி ட்ராப் யூஸ் பண்ணி நான் வந்து ஈஸியாக வந்து அவனை ஃபின் பண்ணியாச்சு. 1, 2, 3 அவ்வளோதான். சமாஞ்சாவே பீட் பண்ணியாச்சு பார்த்தீங்களா. ஏன்னா டீமன் கிங் நம்ம அப்புறம் தோக்கலாமா, தோக்கக்கூடாதுல்ல, வின் தான் பண்ணணும். அப்போ அஞ்சு மேட்ச் வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம். என்ன பார்த்துட்டிங்கன்னா 5 மேட்ச் தான் இருக்குது, அதை வின் பண்ணிட்டோம்னா நம்ம குவெஸ்ட்டு கம்ப்ளீட் பண்ணிடலாம். இப்போ பார்த்துட்டிங்கன்னா நான் கண்டினியூ கொடுத்துறேன்னு ஜெயிச்சுட்டு லோடிங் ஆகிட்டுருக்கு. அடுத்த மேட்ச் வந்து யாரோடனு பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ். அதில் வந்து எப்படினாலும் நம்மளால் வின் பண்ணுவோம். எதனாலும் பார்த்துட்டிங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் நம்ம 3 ஸ்டார்ஸ் தான் எடுத்துகிட்டு வந்திருக்கோம். அங்கே இருக்கிறது 2 ஸ்டார்ஸ் தான் இருக்காங்க. அதுவும் மட்டும் இல்லாமல் இனி வரப்போகிறாங்க ஒரு பவர் ஹவுஸ், அதாவது ரோமன் ரைன்ஸ் இருக்கான். ஸோ நம்ம செம்ம அட்வான்டேஜ் இருக்குது. ஸோ நம்ம தான் வின் பண்ண போகிறோம். இந்த டைம் வந்து நான் யார் எடுத்துகிட்டு போக போகிறேன்னு பார்த்துட்டிங்கன்னா, ரோமன் ரைன்ஸ்க்கும் ராண்டி ஆட்டனுக்கும் நடந்தால் செம்மையாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக ராண்டி ஆட்டன் வந்து எடுத்துகிட்டு போகிறேன். ராண்டி ஆட்டன் வெர்சஸ் ரோமன் ரைன்ஸ் அப்படிங்கிற மேட்சிங்கிறதுனால ஒரு நல்ல ஒரு எதிர்பார்ப்பாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக எடுத்துகிட்டு போகிறேன். இப்போ பாருங்கள், லோடிங் ஆயிடுச்சு. 3-2-1 மேட்ச்சு ஸ்டார்ட் ஆயிடுச்சு பார்த்தீங்களா. நமக்கு நோ சான்ஸ்ங்கிற அட்வான்டேஜ் இருக்குது பார்த்தீங்களா, அதுக்காக செம்மையாக அடிக்கலாம். பாருங்க, ஒரு சூப்பர் பிளக்ஸ் அடிச்சாச்சு, சார்ஜ் அட்டாக்கு அடிக்க அடிச்சது பார்த்தீங்களா. அவன் டாஜ் ஆகிறோம் பாருங்க, டாஜ் ஆனால் அவனுக்கு எனர்ஜி மீட்டர்ஸ் ஆகும். இப்போ பாருங்க, அவன் அடிக்கிற கூடாதுங்கிறதுக்காக நானே யூஸ் பண்ணி அடிச்சிருக்கேன். இப்போ பாருங்க, ஒரு நெக் பிரேக்கர் போட்டாச்சு. அடுத்து பார்த்துட்டிங்கன்னா நான் வந்து சார்ஜ் அட்டாக் அடித்தேன். எதனால்னு பார்த்தீங்கன்னா அவன் ரிவர்சல் அடிக்கணுங்கிறதுக்காக அடித்தேன். அதுக்கப்புறம் நம்ம ரிவர்சல் அடிச்சிடலாம்ல, அதுக்காக வந்து யூஸ் பண்ணேன். இப்போ பாருங்க, நான் ஒரு ஸ்பெஷல் மூவாக யூஸ் பண்ணேன், லோ ஃபேஸ் பிரஸ்ன்னு. அவன் அதுலேயே வந்து அவுட் ஆகிட்டான். எதனாலும் பார்த்தீங்கன்னா நோ சான்ஸ் இருக்குது, டேரெக்டாக 3 பின்ஸ் வந்துடும், அவனால் எந்திரிக்க முடியாது அப்படிங்கிறதுக்காக பண்ணேன். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மேட்ச் முடிஞ்சது. 6 மேட்ச் வந்து கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இன்னும் 4 மேட்ச் கம்ப்ளீட் பண்ணால் நம்மளோட ஃபர்ஸ்ட் வந்து முடிஞ்சது. அதுக்கப்புறம் ரிவார்ட்ஸ் வந்து க்ளைம் பண்ணிக்கலாம். இந்த நோ சான்ஸ்க்குண்டான எபிலிட்டிஸ் பார்த்தீங்கன்னாவே ஒரு செம்மையான ஒரு எபிலிட்டியாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா ஆப்போனன்ட் பார்த்துட்டிங்கன்னா ஒரு 3 கவுண்ட்ஸ் மேலே எந்திரிக்கவே முடியாது, நம்ம ஈஸியாக வந்து வின் பண்ணிடலாம். அதுக்காகவே நோ சான்ஸ் உண்டான எபிலிட்டிஸ்க்கு உண்டானவங்களை
கடைசி மேட்ச்கெல்லாம் எடுத்துட்டு போனீங்கன்னா ஈஸியாக வந்து ஆப்போனண்டை டிஃபீட் பண்ணிடலாம். இப்போ பாருங்கள் அந்த மேட்ச் வந்து முடிஞ்சிருச்சு. அடுத்த மேட்ச் பார்த்தீங்கன்னா நம்மளோட ராக் கூட வந்து மோத போகிறோம். ராக் வெர்சஸ் யார் எடுத்துகிட்டு போகலாம் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா நான் வந்து கெவின் ஓவன்ஸ் எடுத்துகிட்டு போகிறேன். எதுக்காகனு பார்த்துட்டிங்கன்னா அவங்க ரெண்டு பேர்த்தோட சிம்பிள்ஸ் யூஸ் பண்ணிப்பாங்க பார்த்தீங்களா. இவனும் வந்து காளையோட சிம்பிள் வந்து யூஸ் பண்ணியிருப்பான், ராகும் பார்த்தீங்கன்னா ஒரு காளையோட சிம்பிள் வந்து யூஸ் பண்ணியிருப்பான். அதுக்காக சரி ரெண்டு பேர்த்து வந்து மோத விட்டு பார்த்தா எப்படி இருக்கும் அப்படிங்கிறக்காக நான் எடுத்திருக்கேன். இது பார்த்துட்டிங்கன்னா நம்ம கேமுங்கிறதுனால நம்ம வந்து ஈஸியாக வின் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் நம்மளோட ஆப்பனன் பார்த்தீங்கன்னா ரன் டூ ஸ்டார்லாம் இருக்கான். அவன் ஒரு ஷோ பேட், அவனுக்கு ஒரு நல்ல ஒரு எபிலிட்டிஸ் தான் இருக்குது. பட் இருந்தாலும் பார்த்துட்டிங்கன்னா நம்ம த்ரீ ஸ்டாரில் இருக்கும், நம்ம அவனோட அட்வான்டேஜில் இருக்கும். ஸோ நமக்கு வந்து ஒரு செம்மையாக நமக்கும் எபிலிட்டிஸ் இருக்குது. இப்போ பாருங்கள் நமக்கு மொமெண்டம் பிடிச்சி வச்சு பார்த்தீங்களா, ஏன்னா அவன் வந்து நம்மளை ஸ்ட்ரைக் அட்டாக்காக அடிச்சிட்டோம்னா நமக்கு வந்து மொமெண்டம் வந்துருச்சு. அது எப்போ வச்சு தான் நமக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ், எதனாலும் பார்த்தீங்கன்னா அவனோட பர்சன்டேஜ் லெவல் கம்மி தான். ஸோ நமக்கு வந்து அட்வான்டேஜ். இப்போ பாருங்கள் நான் பாப்பா பவர் பாம் அடித்தேன், அவனுக்கு வீக்னஸ் வந்துச்சு பார்த்தீங்களா, அது வந்து நம்மளோட எபிலிட்டி. நம்ம சிக்னேச்சர் யூஸ் பண்ணால் அதனோட எபிலிட்டி அப்படி வரும். இப்போ பாருங்கள் நம்ம ஃபுல் ஃபார்மில் இருக்கும், ரேஜ் வந்துச்சு பார்த்தீங்களா. இப்போ பாருங்கள் கேனன் பால் அடிக்கிறேன், நான் வந்து பின் பண்ணுறேன். இப்போ பார்த்துட்டிங்கன்னா அவனால் வந்து பின் வந்து கிக் அவுட் பண்ண முடியல பார்த்தீங்களா. நம்ம வந்து ஈஸியாக வந்து வின் பண்ணியாச்சு. ரெண்டு ஃபினிஷர் யூஸ் பண்ணியாச்சு ஃப்ரெண்ட்ஸ், ராகுக்கு எதிர்த்து ரெண்டு ஃபினிஷர் வந்து நம்ம யூஸ் பண்ணிட்டோம். ஒன்று பாப்பா பவர் பாம் யூஸ் பண்ணோம், அதுக்கு அடுத்து பார்த்துட்டிங்கன்னா கேனன் பால் யூஸ் பண்ணி அவனை டிஃபீட் பண்ணியாச்சு. இப்போ பார்த்துட்டிங்கன்னா நம்மளோட குவெஸ்ட்டு பொறுத்து பார்த்துட்டிங்கன்னா ஏழு மேட்சஸ் வந்து நம்ம வின் பண்ணிட்டோம். வின்னை பார்த்தீங்கன்னா மூணு மேட்சஸ் கம்ப்ளீட் பண்ணால் நம்மளோட குவெஸ்ட்டும் கம்ப்ளீட் ஆகிடும். பட் இந்த மான்ஸ்டர் ஆஃப் தி மேட் இவன் பார்த்துட்டிங்கன்னா பிகினர்ஸ் கொண்டாடி இவன்ட்டில் ரெண்டு மேட்ச் இன்னும் கம்ப்ளீட் பண்ணாவே இது வந்து ஃபினிஷ் ஆகிடும். நான் உங்களுக்காக எக்ஸ்ட்ராவாக ஒரு மேட்ச் வந்து விளாண்டு காட்ட போகிறேன், அதுவும் நார்மல் மோடில் வந்து விளாண்டு காட்ட போகிறேன். இப்போ பாருங்கள் அதை வந்து மேட்ச் முடிச்சிட்டோம், நம்ம வந்து ரிவார்ட் பாக்ஸும் க்ளைம் பண்ணிட்டோம் பார்த்தீங்களா. அடுத்த மேட்ச் யாருக்குன்னு பார்த்துட்டிங்கன்னா பிக் ஷோவுக்கு தான். ஸோ பிக் ஷோ இருக்கிறதுனால நான் வந்து யார் எடுத்துகிட்டு போகிறேன் பார்த்தீங்கன்னா பிக் ஷோவுக்கு போட்டாச்சு. அடுத்து பாருங்கள் நான் ஃபுல் அண்ட் ஃபுல் ஸ்ட்ரைக் அட்டாக்காக அடித்து டாமினேட் பண்ணுறேன். பட் இருந்தாலும் அவன் வந்து நம்ம அடிக்கிறான், நான் வெயிட் பண்ணுறேன். சரி யூஸ் பண்ணட்டும் அப்படின்ட்டு என்ன பண்ணுறான்னு பார்க்கலான்ட்டு வெயிட் பண்ணுறேன். பட் இருந்தாலும் அவன் அடிக்க மாட்டேங்கிறான். நான் இன்னொரு சூப்பர் ஃப்ளெக்ஸ் வந்து போடுறேன். இப்போ பாருங்கள் அடுத்தது பாருங்கள் நான் வந்து சார்ஜ் அட்டாக் அடித்தேன், அவன் ரிவர்ஸ் யூஸ் பண்ணிட்டேன் பார்த்திங்களா. நான் அதுக்கு பதிலுக்கு ஒரு ரிவர்ஸ் அடித்து ஆர்கேஓ போட்டு வின் பண்ணியாச்சு. ஆர்கேவ் போட்டதுக்கப்புறம் அவனால் எந்திரிக்க முடியும்னு நினைக்கிறீங்க? நோ சான்ஸ் தான். அதுக்காக தான் இவனுக்கு எபிலிட்டியே நோ சான்ஸ் கொடுத்துருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பாருங்கள் ஆர்கேவ் போட்டாச்சு, நம்ம ஒரு மேட்சாக வின் பண்ணியாச்சு. அடுத்ததுக்கு பாருங்கள் நம்ம வந்து எட்டு வந்து வின் பண்ணியாச்சு பார்த்தீங்களா. பத்து மேட்சஸில் எட்டு மேட்ச் வின் பண்ணியாச்சு. இன்னும் ரெண்டு மேட்ச் முடிச்சோம்னா குவெஸ்ட்டும் ஃபில் ஆயிரும். அடுத்த மேட்சுக்கு வந்து நான் கண்டினியூ கொடுத்து பார்த்துருக்கீங்களா. அடுத்த மேட்ச் யாரோடின்னு பார்த்தீங்கன்னா ஓட்டிஸ் கூட நம்ம மோதணும். சரி ஓட்டிஸ் கூட மோதிருக்கு, யார் இருக்காங்க? நிறைய பேர் இருக்காங்க நம்மகிட்டலாம். நம்ம தான் ஃபுல் அண்ட் ஃபுல் டெக்னீஷியன்ஸ் தான் எடுத்துகிட்டு வந்தோம். அதுவும் எல்லாத்துக்குமே இன்னும் எனர்ஜி ஃபுல்லாக தான் இருக்கும், ஹெல்த் வந்து ஃபுல்லாக தான் இருக்குது. ப்ராப்ளமே இல்லை, ஈஸியாக வந்து வின் பண்ணிட்டு போகலாம். இப்போ பாருங்கள் ஓட்டிஸ் எதிர்த்து யார் எடுத்துகிட்டு போகலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சரி நம்ம மற்றவங்களாம் எடுத்துகிட்டு போகிறத விட நம்ம அலிஸ்டர் பிளாக்கு இன்னொரு சான்ஸ் கொடுக்கலாம் அப்படிங்கிறக்காக நான் அலிஸ்டர் பிளாக் எடுக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு மேட்ச் பார்த்தீங்கன்னா தரமான சம்பவமாக இருக்க போகுது. ஒரு டே ஒரு பிளாக் மாஸை வச்சு முடிக்க போகிற மேட்ச்சை இப்போ பாருங்கள் லோடிங் ஆகிருக்கு. ஓட்டிஸ் வெர்சஸ் அலிஸ்டர் பிளாக்கு ஒரு செம்மையான ஒரு மேட்ச்சு. அவன் பவர் ஹவுஸ், நம்ம பார்த்தீங்கன்னா ஒரு டெக்னீஷியன், நமக்கு ஃபுல் அட்வான்டேஜ் இருக்குது. பட் இது பார்த்தீங்கன்னா ஈக்குவலான மேட்ச் தான். அவனும் த்ரீ ஸ்டார், நம்மளும் த்ரீ ஸ்டார். இப்போ பாருங்கள் நான் அடிக்கலாம் யூஸ் பண்ணேன், அவன் பேரி பண்ணிட்டான். அவன் பேரி பண்ணனா நமக்கு ஒரு டிஸ்அட்வான்டேஜ் இருக்கு ஃப்ரெண்ட்ஸ், எக்ஸ்போஸ்ட் ஆகிடுவான். அவன் வந்து ஈஸியாக நம்மளை அடிப்பான், அதுக்காக அவனோட பவர் வந்து அது. அவன் பேரி பண்ணி ஒரு சார்ஜர் அடிச்சிட்டான்.
Like பண்ணுங்க, share பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலை subscribe பண்ணுங்க, அப்படியே பக்கத்துல இருக்கிற bell icon-ஐ click பண்ணுங்க.